அவர் லேடி ஆப் லூர்து. அவர் லேடி ஆப் லூர்து என்பது 1858 ஆண்டு பிரான்சின் லூர்து நகரில் நடந்த ஒரு மரியன்னை காட்சியை குறிக்கிறது. இந்த நிகழ்வின் மைய உருவம் செயின்ட் பெர்னார்ட் சோபிரஸ், ஒரு இளம்பெண் கன்னி மேரியே அருகில் உள்ள ஒரு கோட்டையில் பலமுறை பார்த்ததாக கூறினார். நகரம் லூர்து நிகழ்வுகள் கத்தோலிக்க திருச்சபையில் மிகவும் பிரபலமான மற்றும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட மரியன் தோற்றங்களில் ஒன்றாக மாறியது. லூர்து அன்னையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள 19 நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரான்சின் வரலாற்று சூழலை கருத்தில் கொள்வது அவசியம். 1858 நாடு குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது. 3 நெப்போலியன் தலைமையிலான 2 பிரெஞ்சு பேரரசு ஆட்சியில் இருந்தது. சர்ச் மற்றும் மதச்சார்பற்ற அரசு இடையே பதட்டங்கள் தெளிவாக இருந்தன. இந்த சூழ்நிலையில் லூர்து காட்சிகள் பலருக்கு ஆன்மீக மற்றும் கலாச்சார மைய புள்ளியாக அமைந்தன. புனித பெர்னார்ட் சோபிரோஸ் 1844 ஆண்டு லூர்து நகரில் பிறந்தார். ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த அவர் உடல்நல பிரச்சனைகள் உட்பட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார். பிப்ரவரி 11, 1858 அன்று தனது 14 வயதில் மசாபியல் குரோட்டோ அருகே விறகு சேகரிக்கும் போது பெர்னார்ட் நீல நிற புடவை மற்றும் ஜபமாலையுடன் வெள்ளை நிற உடையணிந்த ஒரு அழகான பெண்மணியை பார்த்தார். அந்த பெண் தன்னை மாசற்ற கருவுற்றவர் என்று வெளிப்படுத்தினார். இது இயேசுவின் தாயான மரியா அசல் பாவம் இல்லாமல் கருவுற்றார் என்ற கத்தோலிக்க கோட்பாட்டை குறிப்பிடும் தலைப்பு. 18 காட்சிகளின் போது பெண்மணி பெர்னார்டை ஜபிக்கவும் தவம் செய்யவும் அறிவுறுத்தினார். மேலும் கோட்டையில் ஒரு தேவாலயம் கட்டும்படி கேட்டார். அவர் பெர்னார்டை முன்பு கண்டுபிடிக்கப்படாத நீரூற்றில் இருந்து குடிக்க சொன்னார். அது பின்னர் அதன் குணப்படுத்தும் பண்புகளுக்கு அறியப்பட்டது. ஆரம்பத்தில் பெர்னார்ட் தனது குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையை எதிர்கொண்டார். இருப்பினும் அதிகமான மக்கள் தரிசனங்களையும் அதிசய நிகழ்வுகளையும் கண்டதால் அலை மாறத் தொடங்கியது. கத்தோலிக்க திருச்சபை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை அங்கீகரிப்பதில் எச்சரிக்கையாக இருந்தது. காட்சிகள் பற்றிய விசாரணையை தொடங்கியது. 1862 ஆண்டில் தேவாலயம் லூர்துவில் தோன்றிய காட்சிகளின் நம்பகத்தன்மையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. கன்னி மேரி உண்மையில் பெர்னார்டிற்கு தோன்றியதாக அறிவித்தது. இந்த அங்கீகாரம் லூர்து அன்னையின் மீதான பக்தியை அதிகரிக்க வழிவகுத்தது மற்றும் கிரோட்டோவில் லூர்து மாதாவின் சரணாலயம் கட்டப்பட்டது. தேவாலயத்தின் அங்கீகாரத்தை தொடர்ந்து லூர்து ஒரு பெரிய யாத்திரை தலமாக மாறியது. ஆன்மீக ஆறுதல் மற்றும் உடல் சிகிச்சைக்காக மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்தது. உலகம் முழுவதிலுமிருந்து யாத்ரீகர்கள் பிரார்த்தனை செய்யவும் நீரூற்று நீரில் குளிக்கவும் சரணாலயத்தில் ஊர்வலங்கள் மற்றும் விழாக்களில் பங்கேற்கவும் வந்தனர். கத்தோலிக்க திருச்சபை இந்த கூற்றுக்கள் மீதான விசாரணையில் கவனமாக இருந்தாலும் அற்புத குணப்படுத்துதல்கள் பற்றிய எண்ணற்ற கணக்குகள் பதிவாகியுள்ளன. லூர்து அன்னையின் சரணாலயம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் இடமாக மாறியுள்ளது. விசுவாசிகள் கன்னி மேரியின் பரிந்துரையால் தங்கள் குணமடைவதாக கூறுகின்றனர். லூர்து செய்தி பிரார்த்தனை தவம் மற்றும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. கிரோட்டோவில் ஒரு தேவாலயத்திற்கான கன்னி மேரியின் கோரிக்கை புனித இடங்களின் முக்கியத்துவத்தையும் மத பக்தியை வளர்ப்பதில் அவை வகிக்கும் பங்கையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இம்மாகுலேட் கான்செப்சன் மீதான முக்கியத்துவம் மேரியின் தூய்மை மற்றும் கிறிஸ்தவ கதையில் அவர்கள் தனித்துவமான பங்கை எடுத்து காட்டுகிறது. லூர்து அன்னையின் தாக்கம் மதத்துறைக்கு அப்பாற்பட்டது. லூர்து கத்தோலிக்கர்களை மட்டுமல்ல பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் பின்னணிகளை கொண்ட மக்களையும் ஈர்த்து குணப்படுத்துதல் மற்றும் புனித யாத்திரைக்கு ஒத்ததாக மாறியுள்ளது. லூர்து அன்னை சரணாலயம் தேவாலயங்கள் குளியல் மற்றும் பிற வசதிகளை கொண்ட ஒரு வளாகமாக வளர்ந்துள்ளது. லூர்துவின் கதை எண்ணற்ற கலை இலக்கியம் மற்றும் திரைப்பட படைப்புகளுக்கு உத்வேகம் அளித்து அதன் நீடித்த கலாச்சார முக்கியத்துவத்திற்கு பங்களித்துள்ளது. லூர்து நகரமே ஆன்மீக தேடுபவர்களுக்கான மையமாக மாறியுள்ளது. மேலும் இந்த கோட்டை பிரார்த்தனை மற்றும் சிந்தனைக்கான மைய புள்ளியாக உள்ளது.
லூர்து மாதாவின் கதையில் மில்லியன் கணக்கானவர்கள் ஆறுதலையும் உத்வேகத்தையும் கண்டாலும் நிகழ்வுகளை சுற்றி விமர்சனங்களும் சர்ச்சைகளும் உள்ளன. சில சந்தேகங்கள் பெர்னாடட்டின் தரிசனங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. அவை பரிந்துரை, மனநோய் அல்லது முற்றிலும் புனையப்பட்டவை போன்ற காரணிகளுக்கு காரணம். அற்புதங்கள் பற்றிய கூற்றுகளை விசாரிப்பதில் சர்ச்சின் எச்சரிக்கையான அணுகுமுறை சிலருக்கு சர்ச்சைக்குரிய ஒரு புள்ளியாக உள்ளது. அவர்கள் அறிக்கையிடப்பட்ட குணப்படுத்துதலின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது அல்லது மறுப்பது கடினம் என்று வாதிடுகின்றனர். முடிவில், லூர்து அன்னை மரியன்னை தோற்ற வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது மற்றும் மத மற்றும் கலாச்சார நிலப்பரப்புகளில் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. பெர்னாடட் சோபரஸின் கதை மற்றும் லூர்து குரோட்டோவில் தோன்றிய காட்சிகள் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கானவர்களின் இதயங்களையும் மனதையும் தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன. நம்பிக்கை அல்லது சந்தேகத்தின் லென்ஸ் மூலமாக இருந்தாலும் லூர்து நிகழ்வுகள் ஆன்மீகத்தின் நீடித்த சக்தி மற்றும் தனி மனிதர்கள் மற்றும் சமூகங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய ஆழமான தாக்கத்திற்கு ஒரு சான்றாகவே உள்ளது.